நான் 12th பிஸ்னஸ் மேத்ஸில் சாப்டர் 1 ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம சம்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன மெத்தடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். இதில் மொத்தம் ரொம்ப லிமிட்டட் தான், மொத்தமே ஒரு 3 டைப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கா, 2x2 மேட்ரிக்ஸ்னால் உடனே வந்து இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிக்க, அதுக்கப்புறம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துன்னா இதனுடைய ரேங்க் என்ன 2 அப்படின்னு சொல்லி ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தாவே இதனுடைய ரேங்க் வந்து 2 அப்படின்னு அர்த்தம். இதுவே பார்த்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட்டு தேர்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் எடுத்தால் ஈக்குவல் டு 0, ஏன்னா 4 2 6 8 இங்கேயும் 8 ஈக்குவல் டு 0 வரும். அப்போ இது 2 ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக 2x2 மேட்ரிக்ஸ் படி 2 இருக்காது, ஏன்னா ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. அப்போ 1x1 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். 1x1 மேட்ரிக்ஸ்னா என்ன, இதுதான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே. அப்போ இது எல்லாமே நான் ஜீரோ எலிமெண்ட்டு, இதே பூஜ்ஜியமற்றது. ஏதோ ஒன்று வந்தாலே போதும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல 0 இருந்தாலுமே ஏதோ ஒன்று வந்தாவே நமக்கு போதும். அந்த மாதிரி இருக்கப்போ இதனுடைய ரேங்க் ஆஃப் ஏ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மைனர் வந்து எடுத்து அதை கண்டுபிடிக்கணும். இது நெக்ஸ்ட்டு வந்து 3x3 மேட்ரிக்ஸு. இப்போ திரும்ப இதுக்கு டிட்டர்மினன்ட்டெல்லாம் போட்டு கண்டுபிடிக்கிறத விட நம்ம எக்லான் ஃபார்முக்கு வந்து கொண்டு வரணும். எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறப்போ இந்த 1 1 1 இருக்கு இல்லையா, இதை மேலே கொண்டு வந்துட்டு நம்ம R1 R3 கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி இது கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இது கம்பல்சரி வந்து அது இன்டர்சேஞ்ச் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் இங்கே 1 வந்து மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எக்லான் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஜீரோவுக்கு கீழே 0 வரணும், தென் செகண்ட் நான் ஜீரோ கீழே 0 வரணும். இந்த மாதிரி எக்லான் ஃபார்ம் ஏறுபடி வடிவத்தில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எத்தனை நான் ஜீரோ ரோ, எத்தனை பூஜ்ஜியமற்ற வரிசை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே நம்ம அதனுடைய ரேங்க் வந்து எழுதிக்குவோம். ஈவன் இது கூட 0 வர வாய்ப்பு இருக்கலாம், அது இந்த இங்கே இருக்கிற எலிமெண்ட்டை பொறுத்து. அப்போ அந்த மாதிரி 0 வர வந்துருச்சு அப்படின்னா உடனே ரேங்க் என்னாயிரும், 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அது வந்து நமக்கு இங்கே இங்கே இருக்கிற எலிமெண்ட்டு இங்கே இருக்கிற எலிமெண்ட்டை பொறுத்து இங்கே 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சம்மை கண்டினியூ பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து இது 3x4 மேட்ரிக்ஸு. 3x3 தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, 3x4 இருக்கலாம். இதுக்கும் அதே தான் எக்லான் ஃபார்ம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன வரணும், 0 0 0 வந்துட்டு எக்லான் ஃபார்ம் வந்த ஏற்பாடு நம்ம உடனே என்ன எழுதிடலாம், ரோ ஆஃப் ஏ வந்து 3. சப்போஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே 0 0 வரலாம், அப்படி வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், 2 அப்படின்னு சொல்லி வரும். சம்டைம்ஸ் என்ன வரும் தெரியுமா, இங்கேயும் கூட 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அக்கார்டிங் டு த சம். அப்போ நம்ம ரோ ஆஃப் ஏ என்ன எழுதுவோம், 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ மெயினாக வந்து எக்லான் ஃபார்ம் வருதா ஏறுபடி வடிவத்தில் வருதான்னு சொல்லி பார்த்தோம்னா இது இந்த மெத்தடில் ரேங்க் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவேஷனாக இருந்தால் உடனே ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விரிவுபடுத்தப்பட்ட அணி அந்த வடிவத்தில் யூ ஆர் கலெக்டிங் ஆல் த கோஎஃபிஷியன்ட், அப்புறம் இந்த ஈக்குவலிட்டியும் எடுத்துட்டு இந்த இடத்துல இதை போட்டு அப்படியே இதை ஒரு அணியாக வந்து நம்ம மாற்றிடுறோம். இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ சம் நம்பர் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஒரு அணியாக நம்ம மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் அதே தான், எக்லான் ஃபார்ம் வந்து கொண்டு வரணும். ஸோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு ரோ ஆஃப் ஏ வந்து தனியாக பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து எடுத்தோன்னே நம்ம ரேங்க் வந்து எழுத மாட்டோம். ரோ ஆஃப் ஏக்கு என்ன, ரோ ஆஃப் இப்போ இங்கே இந்த இடத்துல -1 இருக்குதுன்னு வை, ரோ ஆஃப் ஏ வந்து எல்லாமே நான் ஜீரோங்கிறப்போ 3. அடுத்தது ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு அதுவும் 3 தான், ஏன்னா ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் இதை கம்ப்ளீட்டாக பார்க்கணும், ரோ ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம பார்க்கணும். தென் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இது எல்லாமே சம் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். 3 கண்டிஷன் இருக்குது, இன்கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்ட். அந்த கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிச்ச பிற்பாடு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலாக இருந்தால் யூனிசொல்யூஷன், லெஸ் தேனாக இருக்குது அப்படின்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அது வந்து சம்மில் உங்களுக்கு இருக்குது, அது அதை பற்றி இப்போ நம்ம சொல்ல வேண்டாம். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து எக்லான் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுவும் அதே டைப் தான்,
இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து ரோ வந்து லெஸ் தேன் என்னு என் இஸ் ஆல்வேஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இஜட்னு வர்ற கொஸ்டின்ல எல்லாமே என் வந்து ஆல்வேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம அந்த டைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அந்த அது வேணால் இன்னொரு வீடியோவில் தனியாக பார்த்துக்கலாம். இதை மட்டும்தான் நம்ம ரேங்க் மட்டும் பார்க்குறோம். சரி, இதில் எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து ரேங்கெல்லாம் எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட்டு சால்வ். ஏன்னா இதுவும் சால்வ் தான். இங்கே வந்து ஜஸ்ட்டு சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறப்போ நீ இந்த எக்லான் வடிவத்தை கொண்டு வந்து சால்வ் பண்ணுற. இங்கே கொஸ்டினில் பர்டிகுலர்லி தே மே மென்ஷன் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா இந்த யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தடுன்னு இருக்கும், அதுக்கும் நம்ம கிராமர்ஸ் ரூலே தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தட் தென் கிராமர்ஸ் ரூல், இந்த ரெண்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும், அப்புறம் டெல்டா ஒன், டெல்டா டூ, டெல்டா த்ரீ. அதாவது எக்ஸ் ஒய் இஜெட் மூணு கொடுத்துருந்தா டெல்டா த்ரீ வரைக்கும், வெறும் எக்ஸு ஒய் அப்படின்னா டெல்டா டூ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமலை இதோட மெத்தட் என்னன்னு சொல்லி தெரியும். ஸோ அந்த இந்த மெத்தடில் வந்து நம்ம சாப்டர் ஒனில் ஜஸ்ட்டு ஒரு டைம் நீ வந்து எல்லா சமயமே கீழேலாம் கோத்ரூ பண்ண வேண்டாம், அந்த சம்மை பார்த்துட்டு அந்த மெத்தட் மட்டும் என்னன்னு சொல்லி நீ கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும்.